விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா படங்களோட வெற்றியை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான், சிம்பு, கௌதம் மேனன் ஆகிய மூணு பேரும் இணையிற அடுத்த படத்துக்கு வெந்து தணிந்தது காடுன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கௌதம் மேனன் கூட எழுத்தாளர் ஜெயமோகன் இந்த படத்துக்காக முதல் முறையாக இணைஞ்சிருக்காரு. ஜெயமோகன் ஏற்கனவே நான் கடவுள், அங்காடி தெரு, 2.0, பாபநாசம், சர்க்கார், இந்தியன் 2, பொன்னியின் செல்வன், விடுதலை உள்ளிட்ட படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தை ஐசரி கணேஷ் தன்னோட வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மூலமாக தயாரிக்கிறாரு. தாமரை பாடலாசிரியராக ஒப்பந்தமாகி இருக்காங்க. கலை இயக்குனராக ராஜீவ் நாயரும் உடை வடிவமைப்பாளராக கௌதம் மேனனோட தங்கை உத்தாரா மேனனும் பணிபுரிகிறாங்க. சித்தார்த்தா நுனி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பை திருச்செந்தூரில் தொடங்கினாங்க. இந்த படத்தில் சிம்புவோட கெட்டப்பை படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளரான அஸ்வின் குமார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. அதில் படத்தோட முதல்கட்ட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிட்டதாகவும், இந்த படத்தில் சிம்புவோட உடலமைப்பு மாற்றம் மற்றும் சிம்புவோட கடுமையான உழைப்பையும் பாராட்டி சிம்புவோட சிக்ஸ் பேக் புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு. இந்த புகைப்படம் தான் நேத்தில் இருந்து இணையதளத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள்லாம் கண்ணீரே விட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, சிம்பு அவ்வளவு ஒல்லியாக இருக்காரு. ரசிகர்களுக்காக இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்கள்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெரியும் சிம்புவை ஏன் ரசிகர்கள் விட்டு கொடுக்கறதே இல்லைன்ட்டு. அந்த மனுஷன் ரசிகர்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படும்போது ரசிகர்கள் எப்படிங்க அவ்வளவு சீக்கிரத்தில் சிம்புவை விட்டு கொடுப்பாங்க?